குலசேகரநல்லூர் கோவில ஃபஸ்ட்டு ஸ்கேன் 45 மீட்ரு லென்த்து, அதில் நமக்கு 40 மீட்ரு ரிப்போர்ட் வரும். இதில் 14.85 மீட்டரில் ஒரு அடையாளமும், 26 மீட்டரில் ஒரு அடையாளமும் வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு ஸ்கேனில் 2 பாயிண்ட் அமைஞ்சிருக்கு. இதில் இந்த ஏரியாவில் வடக்கு தெற்க நீரோட்டம், வடக்கு தெற்கு பாறையம்பு, அந்த இடத்துக்கு நேராக கொஞ்சம் வடக்க கிழக்க ஒரு கம்மா இருக்குது, அது வந்து ரீசார்ஜிங் ஏஜென்ட்டாக ஆக்ட் பண்ணும். அது பெரிய கம்மாயாக தெரியுது, பெரிய சைஸில் இருக்குது. ஆனால் மேல் ஏதோ ஒன்று இருக்குது, மழை பெஞ்ச தண்ணி இருக்கும். சரி, ஓகே. இது ஓட்டப்படாத ஒன்றியம் குலசேகரநல்லூர் பகுதி. இது 2வது 45 மீட்டர் லென்த்துக்குள்ள ஸ்கேனு, 300 மீட்டர் டெப்த்து. ஃபஸ்ட்டு ஸ்கேனில் 2 இடம் அடையாளம் வச்சுருக்கோம். 14.85 மீட்டர்லேயும் 26 மீட்டர்லேயும் 2 பாயிண்ட் அடையாளம் வச்சுருக்கோம். இந்த ஸ்கேன் முடிய எப்படியும் 10 நிமிஷம் ஆகும். அந்த ரிப்போர்ட்டு வந்த பிறகு பாயிண்ட் இருந்தாலும் அடையாளம் பண்ணுவோம். இது 2வது ஸ்கேனில் 6.3 மீட்டரில் இது 3வது பாயிண்ட் அடையாளம். வாங்க வந்துருங்க. இது 3வது 45 மீட்டர் லென்த்துக்கு உள்ள ஸ்கேனு, 45 மீட்டர் லென்த்து, 100 மீட்டர் ஆழம். 2வது ஸ்கேனில் 3 மீட்டர் டிஸ்டன்ஸ், 3வது பாயிண்ட். இப்போ நடந்துட்டு இருக்கிறது 3வது ஸ்கேன். இது 4வது ஸ்கேனு, 45 மீட்டர் லென்த்து, 300 மீட்டர் ஆழம். 3வது ஸ்கேனில் 25 மீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு பாயிண்ட் அடையாளம் வச்சிருக்கு. மொத்தம் இது வரைக்கும் 4 பாயிண்ட் அடையாளம் வச்சிருக்கு. இது 5வது ஸ்கேனு, 45 மீட்டர் லென்த்து, 300 மீட்டர் ஆழம். 4வது ஸ்கேனில் வந்து இந்த இடம் அடையாளம் வைக்கல. இது 6வது ஸ்கேனு, 45 மீட்டர் லென்த்து, 300 மீட்டர் டெப்த்து. இந்த இடத்தோட அவங்க எழுதி முடியுது. குவாட் சைட்டு கிழக்கு ஆரம்பிங்க, ஆனால் அந்த குவாட் சைட்டுடைய உட்சரிவு வந்து மேற்க பார்த்து இருக்கு, அதனால் குவாட் சைட்டு இந்த பக்கம் சரியாது, மேற்க பார்த்து தான் சரியும். இப்போ 5வது ஸ்கேன்லேயும் எந்த அடையாளமும் வைக்கலை, 4வது ஸ்கேன்லேயும் அடையாளம் வைக்கலை, 5வது ஸ்கேன்லேயும் அடையாளம் வைக்கலை. இந்த 6வது ஸ்கேன் ரிசல்ட் நாம் பார்ப்போம். இது 6வது ஸ்கேன்லேயும் எதுவும் அடையாளம் இல்லை. கடைசி 3 ஸ்கேன்லேயுமே அடையாளம் இது இல்லை, அதாவது கிரவுண்ட் வாட்டர் பொட்டன்ஷியல் ஏறக்குறைய இல்லை. ஈரம் ஒரு 1.5 to 4 inches அந்த ரேஞ்சில் தான் இருக்குது, அதனால் கடைசி 3 ஸ்கேன்லேயும் எந்த பாயிண்ட் அடையாளம் வைக்கலை. அந்த 3 ஸ்கேனில் பெட்ரா உள்ள பாயிண்ட்டுக்கு நேராக பேரலெல்லாம் வடக்க உள்ள தெற்க ஸ்கேன் எடுக்கிறோம், அவ்வளோதான். ஏன்னா இதோட முடியுது அவங்களுக்கு. ஸ்கேன் மத்தியில் இருந்து ஆரம்பிச்சுட்டு போனோம். 1வது ஸ்கேனில் 2 பாயிண்ட் அமைஞ்சிருக்கு, 2வது ஸ்கேனில் 3வது பாயிண்ட் அமைஞ்சிருக்கு. அதுக்கு பேரலில் இது ஃபஸ்ட்டு 7வது ஸ்கேன் எடுக்கும். அந்த 1வது ஸ்கேனில் உள்ள பாயிண்ட் இருக்குன்னு தெரியறதுனால இது 7வது ஸ்கேன், அதுக்கு பேரலில் எடுத்துக்கிட்டு இருக்கோம். இது 8வது ஸ்கேனு, 45 மீட்டர் லென்த்து, 300 மீட்டர் ஆழம். 7வது ஸ்கேனில்
6.5 மீட்ரு இல்லை டிஸ்டன்ஸில் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம். அது 1வது ஸ்கேன் லெவலில் 1வது பாயிண்ட்டுக்கு அதே சரமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இது 8வது ஸ்கேனு. இதில் 3வது ஸ்கேனில் உள்ள 3வது பாயிண்ட் மேட்ச் ஆகுதான் பார்க்கணும். இந்த இடத்துக்கு இந்த ஸ்கேனோட போதும். இங்கே மேற்க போக போக பெரிய ஆர்டராக்கு தண்ணி இல்லாத பாரு, அதனால் எனக்கு ரிப்பீட் பண்ண வேண்டிய தேவையில்லை. 8 ஸ்கேனோட முடிச்சாச்சு. 8வது ஸ்கேனில் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம். அந்த 8வது ஸ்கேன் லெவலில் அடையாளமும் 2வது ஸ்கேனில் உள்ள 3வது பாயிண்ட்டும் ஒரே சரத்தில் வருது. லெவல் வந்து 15 அடியிலேயே இருக்கு. 10 அடி தான் கல்கட்டு. ஸோ 20 அடி மட்டும் போதும். 15 அடியிலேயே நீர்மட்டம் இருக்கு அப்படின்னா கீழே இம்பிரிவியஸ் ஹார்ட்ராக் இருக்குன்னு அர்த்தம். அதுதான் இண்டிகேஷன். ஸோ வாட்டர் லெவல் மேலே இருக்கு, அதனால வாட்டர் கிரவுண்ட் வாட்டர் பொட்டன்ஷியல் அதிகம்னு சொல்ல முடியாது. வாட்டர் லெவல் மேலே இருக்கு, கீழே வந்து கடினப்பாறு இருக்கு. இன்று ஆய்வு பணிக்கு வந்த இடம் ஓட்டப்படாரம் அருகே உள்ள குலசேகரநல்லூர். இந்த ஏரியாவில் உள்ள பாறை அமைப்பு தான். இது வந்து குவார்ட்சைட்டு. இந்த ஏரியாவில் இந்த குவார்ட்சைட்டு வந்து புதியம்புத்தூர் மலர்கம்மாயிலிருந்து ஆரம்பித்து ஓசனூத்து, குலசேகரநல்லூர், குதிரைக்குளம், பசுவந்தனை, காமநாயக்கம்பட்டி அப்படியே தொடர்ச்சியாக போய்கிட்டே இருக்கும். இது வந்து குவார்ட்சைட்டு. இதுக்கு எக்ஸாக்டாக நார்த்து சவுத்துங்கிற டைரக்ஷனில் கிடக்கு. டிப்புங்கிறது மேற்கு நோக்கி இருக்குது. இதனுடைய டிப்பிங் சைடு மேற்கு நோக்கி இருக்குது. மேற்க போக போக தண்ணி கூடும். இதே இது கிழக்க போக போக தண்ணி வராது. ஏன்னா அது வந்து சாரணை ட்ராக் வரும். இதுதான் குவார்ட்சைட் ட்ராக்கு. எக்ஸாக்டாக நார்த் சவுத்து கிடக்கு. ஒரு 3 டிகிரி போல் மேற்க கோணலாக இருக்குது. டிப்பு அந்த பாறை உட்சரிவுங்கிறது மேற்கு நோக்கி கிடக்கு. நீரோட்டம் இது ஃபுல்லாகவே ஏறக்குறைய ஒரே நீரோட்டமாக இருக்கும். அந்த வடக்கத்தக்க இந்த ஏரியாவுடைய நீரோட்டங்கிறது வடக்கிலிருந்து தெற்க நோக்கி